வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ண முடியாது. எல்லாரும் ஹாய் தானே கேட்டோம், ஆரம்பிச்சோட சாப்பிட்டு பிரேக் ஒண்ணுமா சார், பிரேக் விட்டு போகணுமா இல்லை போகலாமா? சார் முறுக்கு புரியாம எப்படி முறுக்கு புரியணும்? பின்னாடி டிக்கி வச்சு அதை முறுக்கு புரியணுமா? எப்படி அது அப்படியா? அப்படி பண்ணா அப்படி பண்ணா தெரியாடுமா? இப்ப கால் வலிக்குதுன்னா என்ன பண்றது? கால் ரொம்ப வலிக்குதுன்னு வை, இடுப்பு வலிச்சா என்ன பண்ணலாம்? கால் வலிக்குதுன்னா மூக்கு வலிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? கால் வலிச்சா அப்படி பண்ணுமா? அப்படி ஆட்டணுமா? அப்படி பண்ணுமா? கண்ணு வலிச்சா வாய் வலிச்சா பேசக்கூடாது. அப்படி பண்ணுமா? போட்டு வந்தா பஜ்ஜி மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் காது வலிக்குதா? ராசுகுட்டி தான் நம்ம கூட இருக்காரு. அஸ்வந்த், வெல்கம் டு மை ஷோ. அந்த கே கொடுங்க, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நீங்க அந்த கே கொடுங்க போதும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த கேக்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி, கேக், பீட்சா, பர்கர். பீட்சா சாப்பிட கூடாதா? உங்களுக்கு கஷ்டமாக அந்த படம் பார்க்க முடியலன்னு எனக்கு கூப்பிட்டாங்கல்ல. போது எங்க தாத்தா பாட்டி கூட வந்தாங்க, அதனால என்ன அனுப்பிச்சுட்டாங்க போறதுக்கு முன்னாடி. அப்பதான் ஐதா பார்த்துட்டு வந்தோம் நைட்டு ஷோ. எங்க அப்பா அம்மா மட்டும் தான் போறாங்க, என்ன அலோட் பண்ணல. ஆனா அம்மா ப்ளீஸ் வா, நான் நடிச்சது மட்டும் போட்டோ எடுத்துருவாமா ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். சொல்லவே இல்ல எத்தனை நாள் ஷூட்டிங் போகிறேன், 100 நாள் ஷூட்டிங் போகிறேன், 100 வருஷம் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கதை விட்டு வந்துருக்கீங்க நீங்க. கரெக்டா? கரெக்டா. ஆனா இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, உண்மையை சொல்லுங்க, எத்தனை நாள் தான் ஷூட்டிங் போனீங்க?
எனக்கு தெரியாது, மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்களா? ஆனால் வந்து விஜய் சேதுபதிக்கு பையனாகவே நடிச்சிருக்கீங்க இல்லை? ஆமாம். அந்த முத்தம் கொடுக்குற சீன்லாம் எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி உங்களுக்கு அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் குத்துனே இருந்தார் சார். என்ன சார் படத்தில் ராசுகுட்டின்னு கட்டி பிடிச்சி நான் போக மாட்டேன்டா ஒன்று விட்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, என்ன சார் நீங்கள் மறந்துட்டு இருக்கீங்க? ஒரு 10 பக்கம் பேஜ் கொடுத்தாங்க. பத்து பக்கம் பேசுறேன் அவங்க சொல்லணும். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டான். அசால்ட்டு பண்ணுறீங்களா? எத்தனை பேஜ் அந்த மாதிரி ஸ்கூல் அந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் அடிப்பா செகண்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் எடுத்து நிற்பேன் நீ? இல்லை ஸ்கூலுக்கு போறியா? ஃபஸ்ட்டு தேர்ட் ரேங்க். ஐயா ஃபஸ்ட் ரெண்டு ரேங்க் யார் எடுக்கிறா? அப்போ பொண்ணுங்களுக்கு கொடுத்து கொடுத்துருவியா? பொண்ணுங்க எடுக்கிறோன்னு இல்லை. ஃபஸ்ட் ரேங்க்லாம் என்னோட ஃப்ரெண்டு பேர் சொல்லிட்டா. ஆ சொல்லு. மௌதிஷா, பிரதீபா. பிரதீபா? என் ஃப்ரெண்டு கூட பேர் பிரதீபா தான்டா. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு பேரும் பிரதீப் பார்த்தா, அது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் இப்போ யூஎஸ்ல இருக்குது. நீ சத்தியமாடா? அம்மா சத்தியமாடா? சார் சத்தியமா சார், என் ஃப்ரெண்டு பேரும் பிரதீப் பார்த்தா சார். யூஎஸ் பார்த்தீங்க நடக்கல, இன்டர்வியூ நடந்துட்டு யூஎஸ் சைனா யூஎஸ் கலாய்கிறேன். சரி வேற யார் ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லு. ஃப்ரெண்டு பேரா? என் ஃப்ரெண்டு பேரு பிரதீபா. அதுக்கப்புறம் பிரதீபோட நின்ட்டியா? நான் ஃப்ரெண்டு இல்லை. பிரதீபா நீ ஃப்ரெண்ட் இல்லையா? நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குமா? அது சூப்பர் சூப்பர். பிரதீபா அதுக்கப்புறம் வீட்டிலலாம் படம் பார்த்துட்டு வந்தாங்க சூப்பர் டீலக்ஸ். என்ன சொன்னாங்க வீட்டில் ஒன்று பார்த்துட்டு வந்து? ஃபேமிலியோட தான் போனோம். ஏங்க அதான் படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் தான் பார்க்கல, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் அது கூட தூங்கிட்டு இல்லை. என்ன எப்படி பண்ணுறேன், படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆயிடுச்சியா? என்ன சொன்னாங்க? நல்லா பண்ணியிருக்கா அதான் சொன்னாங்களா? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளேயே பார்த்துட்டு வந்துட்டாங்க அவங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு. நேத்து கூட நான் ஜி தமிழ் இதுக்கு போனா, ஜி தமிழ் ஆபீஸ்க்கு, அங்க கூட எல்லாமே எனக்காக போய் பார்த்தாங்க. டீம் ஒர்க் எல்லாருமே எனக்காக போய் பார்த்துட்டு, நீ கண்டிப்பா நேஷனல் வாங்க போற, நேஷனல் அவார்டு வாங்க போற, நேஷனல் அவார்டு வாங்க போறேன் சொல்லிட்டே இருக்கேன். சொல்லிட்டே வாங்கிட்டா ஜாலியா இருக்கும்ல? நன்றி டோபி. நல்ல வேலை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தா நான் தேர்ட் ஃப்ளோர்ல வந்தேன்னு வச்சுக்கலாம், பிச்சு மிஞ்சிருவாங்க. அவ்வளவு பேர் கூட்டமா அங்க இந்த வீட்டுல இருந்து கீழே வரைக்கும் போனாலும் எவ்வளவு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு கூட்டமா? படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாரும்? தலைவா ப்ளீஸ் தலை, எங்கள் ஆயா கூட செத்துனாங்க தலை நேற்று. எங்கள் ஆயா செத்துது போகணுக்காக படம் பார்த்துட்டு வந்தேன் தலை. நான் சரி இல்லை, சூப்பராக நினச்சிருந்ததா? சூப்பராக நினச்சிருந்ததா சொன்னாங்க. சூப்பராக நினச்சிருந்ததா சொன்னாங்களா? சரி இந்த படத்து ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்த டேரக்டர் உங்ககிட்ட என்னென்ன பேசுவார்? தியாகராஜா குமாராஜா சார். எப்படி எப்படிலாம் மேலே அவங்க எத்தனை டேக் போனேன் நீ? ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே பண்ணுறியா இல்லை நிறைய டேக் போவியா?
கொஞ்சம் 10 5 1 2 4 6 7 8 9 100 டேக்லாம் போச்சா 150,000 விஜய் சேதுபதி அந்த லேடிஸ் கெட்டப்ல பார்த்தல ஷில்பாவா எப்படி இருந்தது உனக்கு பார்க்கும்போது? ஏன்னா படத்துல நம்ம நிறைய பேர் வேற மாதிரி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வாட்டி நேரில் வேற நீ புடவை கட்டிலாம் பார்க்கல விஜய் சேதுபதி அண்ணாவை என்ன சொன்ன அவரை பார்த்துட்டு? அவர் வந்து எதுவுமே சொல்ல. அப்போ ஒருத்தர் அவங்க வராங்க, ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கிட்டே கொளுத்தணும் பார்த்துக்கிட்டே கொளுத்தணும். அதை 100 டேக் ஆனிச்சு. 100 டேக்கா? விஜய் சேதுபதி புடவையில பாக்கும்போது எப்படி இருந்தது? செம்மையா இருந்தாரா நேர்ல? டோர் கிட்ட டோர் கிட்ட போய் விழுந்துட்டு சொன்னாரா ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்தியா? ஐபிஎல்லுக்கு ஏதோ போயிருந்தியா? உனக்கு யார் கட்டி பிடிச்ச மொத்தம் ஊத்தாங்களாமே? யார் அது? ரைசா. ரைசாவா? ரைசாவை மொத்தம் ஊத்தாங்க? ரைசாவாடா உண்மையா? ரைசாவா? ஏய் அண்ணு ரைசா அவங்க பேரும் தெரியாது. ரைசா எப்படி ஐபிஎல் ஆனாங்க? அவங்க ரைனா தானே? ரைனாவா? ஐயோ எல்லாருக்கிட்டையும் ரைசா தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல சொன்னாங்க சும்மா கட்டி பிடிச்சி முத்து முத்து விட்டாரா? சரி உனக்கு நான் டேலண்ட் இருக்குது, டான்ஸ் ஆடுற, நடிக்கிற, எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். ஒரு பாட்டு பாடம் பார்ப்போம். என்ன பாட்டு போடுவேன்? நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் பாட்டு வேணா எந்த பாட்டு வேணா பாடலாம், பாடுங்களேன். உங்கள் டேலண்ட் எல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணுங்க. கண்ணாடி போட்டு, கண்ணாடி செம்மையாக இருக்குங்களா? கண்ணாடி போட்டா நீங்கள் வெயிட் பண்ணுவோம். லேட்டஸ்ட்டாக வந்து படம் என்ன? பேட்டை பேட்டை. ம், ஓகேவா? பேட்டை வேணாம். பேட்டை வேணாம். விசுவாசம் கூட்டப்பாரே மைட்டு மாப்பிள சோறு வயிற்று சேதூரு இப்ப பக்கல பாரோ உள்ள இருக்கு மழைய போட்ட பேசுற கண்ணு நின்னு போறியா? காயத்ரி நடிச்சிருந்தாங்க, விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு, உங்க தாத்தா நினைச்சிருந்தாரு, உங்க மாமா வந்தாரு, யார் ஆக்டிங்க பாத்தீங்கன்னா இப்படி நடிக்கிறாங்களே? இவர் தாத்தா இருப்பாரு, தாத்தா இருப்பாருலங்க. தாத்தா இல்லையா? சரி கூட்டு. நான் படம் பார்த்தேன், நான் பார்க்கல. தெரியல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இந்த படம், உனக்கு எத்தனை வயசு இருக்கும்போது தாங்க இந்த படம்? ஆறு
6 இயர்ஸ் இப்போ என்ன வயசு உங்களுக்கு 7 7 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே 7 7 ஆ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே எடுத்தாங்க ம் அப்ப நீங்க யார் ஆக்டிங்க பாத்தீங்க காயத்ரி அப்படி நினைச்சாங்க காயத்ரி என்ன சொன்னாங்க 150,000 இயர்ஸ் சரி அந்த படத்துல குளிக்கு போவீங்க திடீர்னு டவுல் கட்டின வெளியே ஓடியாந்துருவீங்க அதாச்சும் அதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு குளிக்கலான்னு போவீங்க உங்க அப்பா வராருன்னு ஆனா குளிக்காம டவுல் மட்டும் கட்டினு ஓடியாந்துருவீங்க அதுக்கப்புறம் அந்த வெல்கம் போர்டு எடுத்து மாட்டுவீங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா சார் உண்மையில வீட்டுல குளிப்பீங்களா இல்ல அதே மாதிரி போற மாதிரி போட்டு டவுல் கட்டினு வெளியே வந்துருவீங்களா இல்ல சார் இல்ல டவுட்டுக்கு டவுட்டு கேக்குறேன் சார் நானும் அப்படிதான் சார் நானும் குளிக்கவே மாட்டேன் சார் நானே அப்படியே போவேன் லைட்டா உங்களை மாதிரி தான் தவிர என்ன என்ன மாதிரி பண்றான் அந்த போயேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் சார் நானே நீ எப்படி டெய்லி எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை நாள் குடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பேன் காலையில நைட் வரைக்கும் குளிச்சுக்கிட்டே அப்ப சாப்பிட மாட்டேன் பதில் சொல்றேன் இப்படிலாம் என்ன எப்படி இப்படி இடக்க முழுக்கா பதில் சொல்றிய இதெல்லாம் யார் கத்து கொடுக்க தோணுது அதுல வந்து ஆட்டோ கொடுத்தோம் அவர் கரெக்டா இல்லைன்னா திருப்பி பண்ணு சொல்லுவாராம டப்பிங் எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா ஈஸியா இருந்துச்சா தண்ணி வேணுமா இது குடிச்சுக்கோ அது என்ன இது இது ஜிகர் தாண்டா அண்ணா இது ஜிகர் தாண்டா பாடு தெரியும் இது எனக்கு தெரியாது இல்ல இல்ல குடிங்க லைட்டா சார் குடிங்க சார் மூத்து பக்கா சார் நல்லா இருக்கும் சார் குடிங்க சார் பெரியவங்க மட்டும் பாக்கணும் சின்ன பசங்க போக கூடாது தெரியாதா சம்மந்தவ தெரியாதா உங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தவ தெரியாது சம்மந்தவ உண்மையிலேயே யாரும் தெரியாது தெரியாது சூப்பர் டிலக்ஸ்ல படத்தை நடிச்ச சம்மந்தவ உங்களுக்கு தெரியாது சத்தியமா தெரியாது சூப்பர் டிலக்ஸ்ல சம்மந்தான்னு ஒருத்தங்க நடிச்சாங்க தெரியுமா இது பாத்தீங்களா கத்தி கத்தி பாத்தீங்களா கத்தி இல்ல அந்த பத்தியன்றதுக்குள்ள அந்த படம் பாத்தீங்களா ஃபேட் பண்ணுங்க நான் நீ பாத்தீங்களா அப்பமா என்ன சாமி விஜய் சேதுபதியை எனக்கு வந்து நீங்க நிறைய டயலாக் பேசிருந்தீங்க சூப்பரா நடிச்சீங்க அப்படின்றது வந்து எனக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் எப்படின்னு சொல்லி கொடுங்க சூப்பர் ரிலாக்ஸ் சூப்பரா தான் நடிச்சேன் அது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க எப்படி சொல்லணும் அத யூ ஆக்டட் இன் சூப்பர் ரிலாக்ஸ் யூ ஆக்டிங் வெரி நைஸ் வெரி வெல்ரரு வெரி பிரில்லியன்ட் வெரி சூப்பர் சூப்பர் நீங்க குப்பில போய் போடுங்க குப்பில போடுவா சரி நீ சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுக்குறேன் அது வந்து
இங்கிலீஷ்ல ஒரு எதனா ஒரு ரைம்ஸ் என்னன்னு சொல்லி காமியா பாப்போம். உங்களுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியும்? ஹிந்தில சொல்லு. ஹிந்தி ஹிந்தி தெரியுமா? சொல்லு பாப்போம். மாமி கலி பாசார் லாஹி காத டமாட்டர் அவரா அனார் கா பனாரஸ் காஜர் டமாட்டர் தியேக ரஸ் பனா லால் தாக்கத் கா எக்ராஜ் ஆதா சாவர் ரவா சவ்வாவோ அனார் காரஸ் பீஜாவோ. அப்படினா போலாம். பிடிக்குமா? வெயிட் பண்ணுங்க, ஒரு கவிதை சொல்றேன். ஷாருக்கான் அங்க விருச்சா கான், அது நல்லா எண்ணெயில போட்டு வேக வச்சா பாப்கான். சரி, நீ நடிச்சு முச்சிரல்ல சூப்பர் டிலக்ஸ்ல தியாகராஜ குமாராஜா சார் என்ன சொல்வாரு? சம்மையா நடிக்கிறதெல்லாம் சொல்வாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டாரா? ராஸ்குட்டி ராஸ்குட்டி சார் ராஸ்குட்டி சிக்கல கொண்டு போனாரு. ஏ சிக்கல கொண்டு போ. அப்புறம் விஜய் சேதுபதியோட போட்டோலாம் எடுத்தீங்களா? செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஆமா ஆமா. செல்ஃபி எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது நல்லதா கெட்டதா? செல்ஃபி எடுக்கிறது நல்லதா கெட்டதா நான் சொல்லுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட நிறைய ஜென்ரல், நீங்க ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் நான் கேள்விப்பட்டேன். நான் ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் தானே இல்லையா சார்? நீங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நான் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல இருந்து பார்த்து இருக்கேன் சார் உங்களை. நீங்க ரொம்ப பிரில்லியண்டா. நான் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட். அந்த கிஸ்லாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் பெரிய ஃபேன் சார். நான் ஓகே கொடுங்கடா. ஓகே சார் கொடுங்க. நீங்க முஞ்ச பாருங்க. என்ன நீ மட்டும் இப்படி கொடுக்கற? மீதி எல்லாரும் கேட்டா ஏனா பொண்ணுங்கலாம் கேட்டா இப்படின்ற பசங்க கொடுத்தா மட்டும் பல்லு வலிக்கிட்டு கொடுக்கற? ஏன் பசங்களுக்கு தான் அப்படி கொடுப்பேன். எப்படி பல்லு வலிக்கிட்டு? வீடியோ புரிஞ்சுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.